ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வர வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு மாவட்ட வாரியாக டிஹெச்எஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டுட்டு வராங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்க டிஹெச்எஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான கம்ப்ளீட் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்டில் தரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அடுத்த மாவட்டத்தில் இருக்க டிஹெச்எஸ் துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்தவரையும் விண்ணப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ டைரக்ட் இன்டர்வியூ என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 9/3/2022 இந்த நேர்முக தேர்வில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலர்களுமே கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கலந்துக்கலாம், நேர்முக தேர்வுக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிஹெச்எஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு தான். உங்களுக்கான வாக் இன் இன்டர்வியூ என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9/3/2022. ஸோ என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் போஸ்டிங்க்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக செக் பண்ணுவோம், அதற்கான கல்வி தகுதி என்னன்னு சொல்லி முழுசாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங்க்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, சோசியல் ஒர்க்கர். ஸோ அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இசிஆர்சின்னு கொடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பதவி பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர், 2 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க, மாத சம்பளம் 18,000 தராங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரியில் சோசியல் ஒர்க் படிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட், 1 காலி பணியிடம் 18,000 சம்பளமாக தராங்க. ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரியில் சைக்காலஜி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் போஸ்டிங். ஸோ இன்மேட்டு பார்த்தீங்கன்னா லோ லெவல் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, 2 காலி பணியிடம் 8,500 சம்பளமாக தராங்க. 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், 3 காலி பணியிடம் 8,500 சம்பளமாக தராங்க. 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா டி அடிக்ஷன் சென்டர் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஸோ 2 காலி பணியிடம், மாத சம்பளம் 8,500 தராங்க. 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர், 2 காலி பணியிடம் 8,500 சம்பளமாக தராங்க. இதற்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஇஎம் ஓஎன்சி டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஸோ 3 காலி பணியிடம் 8,500 சம்பளமாக தராங்க. 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பலியேட்டிவ் கேர் ஒர்க்கர், ஸோ 1 காலி பணியிடம், இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,500 தராங்க. 8th பாஸ் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இயர்லி கம் சோசியல் ஒர்க்கர், 1 காலி பணியிடம், ஸோ இதற்கு 13,000 சம்பளமாக தராங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஜியில் சோசியல் அல்லது சோசியல் ஒர்க் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரபி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி பணியிடம், 20,000 சம்பளமாக தராங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோபேத்தாலஜி டெக்னீஷியன், 1 காலி பணியிடம், 13,000 சம்பளமாக தராங்க. டிஎம்எல்டி அல்லது பிஎஸ்சியில் எம்எல்டி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சானிடரி ஒர்க்கர், 2 காலி பணியிடம், 8,500 சம்பளம், 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, 2 காலி பணியிடம், 8,500 சம்பளம், 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். எந்த ஒரு காலத்திலும் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் பார்த்தீங்கன்னா செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு எந்த அட்ரஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேர்முக தேர்வில் கலந்துக்கும் போது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ தனியாக அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 7th கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு,
நீங்கள் இதற்கு பின்னாடி இணைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே உங்களோட சைனை போட்டுருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி இணைச்சிருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும்போது, அதாவது 9/3/2022 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு நீங்கள் கலந்துக்க போகும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதோட வேற என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2வது பாயிண்ட்டில் நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.